நீங்க சென்னையில் இருக்கீங்களா? அஞ்சு வகையான ஸ்நாக்ஸ் வெறும் 100 ரூபாய்க்கு எங்கே சாப்பிடலாம், அதை பற்றி தான் நீ பார்க்க போகிறோம். வாங்க. நீங்கள் சென்னையில் எங்கே இருந்தாலும் லோக்கல் ட்ரெயினில் ஏறிக்கோங்க. லோக்கல் ட்ரெயினில் ஏறினதுக்கப்புறம் மாம்பழத்துக்கு ஒரு டிக்கெட் எடுத்துங்க. டிக்கெட் எடுத்துட்டு நம்ம ரெகுலராக வர ஸ்டாப்பில் இறங்கிருங்க. இறங்கி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ நகர் இருக்கும். டீ நகருக்குள்ள என்ட்ரன்ஸ் கொடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வைப்பே வேற லெவலில் இருக்கும். போன உடனே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்வீட் கார்னஸ்ட் ஒரு பையா ஒருத்தர் இருப்பார். அவுட்டோ போயிட்டு வெறும் 30 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ஸ்வீட் கார்னு வேறு லெவலில் டேஸ்ட்டில் உங்களுக்கு குவான்டிட்டி நிறையாவே டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாகவே ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சுங்க. இதை முடிச்சுட்டு நம்ம சொல்லுங்கள், அந்த சின்ன சமோசா எங்கே பார்த்தாலும் நிறையாவே இருக்குது. இது எவ்வளோனான்னு கேட்டதுக்கு அவர் 5-10 ரூபா சொன்னார். சரி ஓகே, 5-10 ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்தா இதுவும் நல்லாவே இருந்துச்சு. அப்படி இன்னும் கொஞ்சம் தூரம் நீங்கள் நடந்து போனீங்கனாலே ஃப்ரெஷ் ஜூஸ் வந்துட்டு உங்களுக்கு சோடாவோட மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி ஓகே ப்ரோ, எனக்கு ஒரு சோடா வித்து சாப்பிட்றது சோடாவும் கொஞ்சம் எனர்ஜியாகவும் இருந்துச்சு. சரி சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணி குடிச்சதுக்கப்புறம் நல்லாவே இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு ஆனால் நமக்கு ஒரு பட்டஸ்காட்ச் நல்லா போட்டுக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதையும் அவள் அழகாக போட்டு கொடுத்துருந்தாரு. இதையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு நம்மளோட சாக்லேட் ஜிகள் அந்த மாதிரி தான். சரி அக்கா ஒரு ஃப்ரூட் சாலட் கடை வச்சிருந்தாங்க. ஃப்ரூட் சாலட் நமக்கு ஒரு ஃப்ரூட் சாலட் போட்டுக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா அழகாக போட்டு கொடுத்தான். இந்த ஃப்ரூட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நமக்கு வயிறு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. சரி சொல்லிட்டு அதையெல்லாம் சாப்பிட்டு வழக்கமாக நம்ம எப்பயும் ஒரு செல்ஃபியை போட்டு இந்த விளாக முடிச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.